நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. பிரிட்டன் தமிழ் நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பிரிட்டன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் அனுதினமும் ஆராதிக்கும் சேங்காலிபுரம் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத பரிமள ரங்கநாத சுவாமி திருவருளை போற்றி பணிந்து எனது குருநாதர் சேங்காலிபுரம் எஸ்பி கல்யாணராவ் விட்டாச்சார் சுவாமி அவர்களின் திருவடியினை பணிந்து உங்களிடம் குரு பெயர்ச்சி நிகழ்ச்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன். பகவானுடைய அனுமதியின் பேரில் பகவானுடைய கட்டளைக்கு இணங்க நவகிரகங்கள் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு தேசத்துடைய சுபிக்ஷத்தையும் துர்பிக்ஷத்தையும் தீர்மானிக்கிற விஷயத்தில் ஒரு பெரும்பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அதுதான் கிரகங்கள். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி இரவு 9:48 அளவில் குரு பெயர்ச்சியானது ஏற்படுகிறது. அதற்கான பலன்கள் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் எந்த கிரகம் நீச்சனாக இருந்தாலும் மறைந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சுமாராக இருந்தாலும் குரு பகவான் மட்டும் ஜாதகத்தில் சரியாக இருந்துட்டாலே ஆனால் அவர்களுக்கு தாழ்வான நிலை வராது. எவ்வளவு சிரமம் வந்தாலும் அவர்கள் மேன்மையை அடைந்தே தீருவார்கள் என்பது ஜோதிடத்தின் துணிவு. குரு பகவான் ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அந்த குரு பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறது தனி மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதான ஒரு நிலையை உண்டாக்கக்கூடியது இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பகவானை வச்சு தான் விவேகம், தெய்வீகமான அறிவு, வேதாந்த ஞானம், திரிகரண சுத்தி இதெல்லாம் குரு பகவானை வச்சு சொல்லணும். இந்த குரு பகவானுடைய தசவத்தருக்கு இளமை காலத்தில் வந்து அந்த குரு பகவான் சரியா ஜாதகத்தில் இருந்தாரே ஆனால் கல்வியில் ரொம்ப மேன்மையான ஸ்தானத்தை அடைவார் அந்த ஜாதகர். அவரே நடுத்தர வயதில் வந்தாரே ஆனால் சகல பாக்கியமும் கிடைக்குமாம் அந்த ஜாதகருக்கு. அதே மாதிரி அவருடைய வயோதிகத்தில் 60 மேலே வந்தார்னா அவர்களுடைய சந்ததிகள்லாம் சௌக்கியமாக இருப்பா அப்படின்னு குரு பகவானுடைய தசைக்கு உள்ள பெருமை. இந்த கிரகம் குரு பகவான்கிற இந்த கிரகம் கடகராசியில் உச்சம், மகர ராசியில் நீச்சத்தை அடைகிறார். தனுர்ராசிக்கும் மீன ராசிக்கும் உடையவர். அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் 15/11/2020 இரவு 9:48 அளவில் பெயர்ச்சி அடைகிறார். எதுக்கு எதுலேருந்து எடுத்துக்கு போகிறார் அப்படின்னு சொன்னால் தனுர்ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடமாற்றத்தை அடைகிறார். மகர ராசியில் குரு பகவான் இருந்தால் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறது ஜாதக நூல்கள்லாம் சொல்கிறது, ஜோதிட நூல்கள் சொல்கிறது. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருப்பிட மாறுதல், அவர்களுக்கு பிரியமான வஸ்துக்களிலிருந்து பிரிவு, காரிய தடை இவைகள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இவர்களும் பரிகாரத்தின் மூலமாக இந்த சிரமங்களிலிருந்து விடுபடலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.